ஹை நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம நார்மலா குக் பண்ணக்கூடிய ரைஸ்ல கீன்வாவை ஆட் பண்ணி எப்படி குக் பண்றதுன்றத பார்க்க போறோம். கீன்வாக்கு வந்து நார்மலா எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நீங்க ரைஸோட போட்டு டெய்லி குக் பண்ணலாம். எந்த அரிசியோடையும் போட்டு கீன்வாவை போட்டு குக் பண்ணலாம். நான் இன்னைக்கு சோனாமசூரி ரைஸ் இந்த கப்பால ஒரு 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதே கப் அளவுக்கு வந்து 1/2 கப் கீன்வா எடுத்து வச்சிருக்கேன். ஆரம்பத்துல கீன்வாவை வந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டு இது அரிசி வந்து 1.5 கப் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் போக போக அரிசி 1 கப் கீன்வா 1 கப் அப்படின்ட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப அரிசியை நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருவோம். கீன்வாவை வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து போட்டு தான் குக்கர்ல வேக வைக்க போறோம். எந்த அரிசியும் குக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக் பண்ணீங்க அப்படின்னாக்கா குக் பண்ணிட்டு வரும்போது ரைஸ் நல்லா மலர்ந்துருக்கும், நல்லா இருக்கும். இது சோனாமசூரி ரைஸ்ன்றதுனால நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போறோம். அரிசியை தனியாகவும் கீன்வாவை தனியாகவும் ஊற வைக்க போறோம். இப்ப பாருங்க அரிசி வந்து நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு. அதே மாதிரியே கீன்வாவும் நல்லா ஊறியிருக்கு. நம்ம இந்த தண்ணியை வந்து நல்லா கம்ப்ளீட்டா வந்து வடிகட்டிப்போம். வடிகட்டிட்டு இதே தண்ணியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸையும் கீன்வாவையும் சேர்த்து வைக்கும்போது. இது ரைஸ் வந்து ஊற வச்ச தண்ணின்றதுனால வேஸ்ட் அடிக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். கீன்வாலையும் அதே மாதிரியே தண்ணியை நம்ம வடிகட்டிப்போம். இப்ப நம்ம அரிசியோடைய கீன்வாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து நான் ஒரு 5.5 கப் தண்ணி இதுக்கு ஊற்றிக்க போகிறேன். சோனாமசூரி ரைஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தேவைப்படும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ரைஸுக்குரிய வாட்டரை வந்து எப்போதும் நீங்கள் நார்மலாக வைக்கிற மாதிரி ரைஸுக்குரிய வாட்டரை வச்சுட்டு அப்புறம் கீன்வாக்கு வந்து 1/2 கப் ஆட் பண்ணிங்கன்னா கீன்வா அதுக்கு 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்றிப்போம். 5.5 கப் ஊற்றணும் நம்ம. இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டதுனாக்கா அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி வந்து 3 கப் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக இன்னும் வந்து 2.5 கப் ஆட் பண்ணிக்கணும் நம்ம. இது நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ரைஸ் குக்கரில் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸை எடுத்து அதில் வச்சுருவோம். மூடி போட்டுடலாம். நீங்கள் நார்மலாக எவ்வளோ சவுண்டு விடுவீங்களோ ரைஸ்க்கு அதே அளவுக்கு நீங்கள் ஒரு சவுண்டோ ரெண்டு சவுண்டோ எப்படி ரைஸ் குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே குக் பண்ணிக்கோங்க. என்னோட குக்கருக்கு வந்து இந்த மாதிரி சவுண்டு வந்தால் போதும், அதனால ஆஃப் பண்ணிட போகிறேன். குக்கர் அதே அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா வந்து ஆவி அடங்கினோடனே தான் நம்ம திறக்கணும். இப்போ ஆவி வந்து கம்ப்ளீட்டாக அடங்கியிருக்கு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் கீன்வாவும் ரைஸும் எப்படி நல்லா குக்காக இருக்குன்ட்டு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துருவோம். இந்த மாதிரி அரிசி கரண்டியில் வெந்த அரிசி எடுக்கும்போது கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க அந்த கரண்டியை. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ரைஸை எடுத்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம். பாருங்கள் நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம டெய்லி வெறும் ரைஸை வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கீன்வாவை ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 1/2 கப் நான் இன்னைக்கு வச்சது மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். அப்புறம் போக போக 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு அதுக்கப்புறம் 1 கப்புன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸோட கீன்வாவை சேர்த்து சமைச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.